வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அது கீழே இருக்கக்கூடிய பிஎட் அப்ளைடட் காலேஜஸ்க்கு இப்போ பிஎட் ஃபர்ஸ்ட் இயருக்கான செமஸ்டர் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து படிக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட் இயருக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணிட்டோம். ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸோ இதில் நீங்கள் படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நம்மளோட அட்மின் சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் இந்த கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎட் எம்எட் ரிலேட்டட் நிறைய அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பிஎட் வந்து ஜாயின் பண்ணணும், பிஎட் காலேஜில் பிஎட் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்கன்னா மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் அட்மின் சாரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அவரை வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்குரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎட் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்ல கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்மின் சார் வந்து கொடுப்பாரு. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து க்வெஸ்சன் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ். பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டரில் அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் சப்ஜெக்ட் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க, எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான பேப்பர் பிஎட் ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டரில். ஸோ அதில் யூனிட் ஒனில் நீங்கள் படிக்கக்கூடிய ஃபைவ் மார்க் தான், ஃபஸ்ட்டு ஃபைவ் மார்க்கு. பள்ளி மேலாண்மையின் பரப்பெல்லை வரம்பு, ஸ்கோப் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், சிறந்த பள்ளி மேலாண்மையோட பண்புகள், கேரக்டர்ஸ் ஆஃப் குட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், பள்ளி மேலாண்மையோட நோக்கம் குறிக்கோள்களும், எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டென் மார்க் குவஸ்டின், வள மேலாண்மை அதாவது ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், கல்வி மேலாண்மையின் கூறுகள், காம்பவுண்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட். அடுத்து பார்த்திங்கன்னா பங்கு பெறும் மற்றும் பங்கு பெறா மேலாண்மை, பார்ட்டிசிபினரி அண்டு நான் பார்ட்டிசிபினரி மேனேஜ்மெண்ட். யூனிட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க் க்வெஸ்சன் பேங்க், செலவு பயன் பகுப்பாய்வு அணுகுமுறை, காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் அப்ரோச். அடுத்து பார்த்தீங்கன்னா மனித ஆற்றல் தேவையின் அணுகுமுறையின் நன்மைகள், அட்வான்டேஜஸ் ஆஃப் மேன் பவர் அப்ரோச். இதில் டென் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறையின் வகைகள் ஏதேனும் மூன்றினை விவரி, டைப் த அப்ரோச்சஸ் ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங், வரவு விதை அணுகுமுறை, ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அப்ரோச், சமூக நீதி அணுகுமுறை சோஷியல் ஜஸ்டிஸ் அப்ரோச், சமூக கோரிக்கை அணுகுமுறை சோஷியல் டிமாண்ட் அப்ரோச். அதே மாதிரி ஃபைவ் மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபைவ் மார்க் க்வெஸ்சன் பேங்க்கில் இதில் செலவு பயன் பகுப்பாய்வு அணுகுமுறை, காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் அப்ரோச், அதே மாதிரி மனித ஆற்றல் அணுகுமுறையின் நன்மை, அட்வான்டேஜஸ் ஆஃப் மேன் பவர் அப்ரோச். யூனிட் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா டென் மார்க் க்வெஸ்சன் பொறுத்த வரைக்கும் இதில் பள்ளி நிர்வாகத்தில் ஆசிரியர்களது பங்கு பணிகள், ரோல் ஆஃப் டீச்சர் இன் ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளி குடும்பம் ஸ்கூல் காம்ப்ளெக்ஸ், கல்வியில் ஜனநாயக நிர்வாகம், டெமோக்ராட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் எஜுகேஷன். ஃபைவ் மார்க் க்வெஸ்சன் பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த கால அட்டவணைக்கான கோட்பாடு, இந்த சிறந்த கால அட்டவணைக்கான கோட்பாடு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான க்வெஸ்சனு, பிரின்சிபல்ஸ் ஆஃப் குட் டைம் டேபிள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கல்வி நிறுவன திட்டத்தை தயாரித்தலில் உள்ள படிநிலைகள், ஸ்டெப்ஸ் இன் ப்ரிப்பேரிங் இன்ஸ்டிடியூஷனல் பிளான், கல்வி நிறுவன அளவில் திட்டமிடுதலின் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பிளானிங். அடுத்து பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவன அளவில் திட்டமிடுதலுடைய பரப்பெல்லை அல்லது வரம்பு. ஸோ இந்த ஃபோர்த் க்வெஸ்சன் வந்து ரொம்ப முக்கியம், இதை நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன் இது. ஸ்கோப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் பிளானிங், பள்ளி திட்டமிடுதலில் இடைநிலை கல்விக்குழுவின் பரிந்துரைகள் 1952. அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் செகண்டரி ஸ்கூல் கமிஷன், ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், இதை நல்லா பார்த்துக்கோங்க. அஞ்சாவது க்வெஸ்சன் அந்த யூனிட் ஃபோர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் டென் மார்க் க்வெஸ்சனில் கல்வி மேலாண்மைக்கு மற்றும் கல்வி நிர்வாகத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு தொடர்பு. ஸோ கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிலேட்டடாக கேட்பாங்க, அதனால் இந்த யூனிட் ஃபோரில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பிட்வீனை நல்லா பார்த்துக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். கல்வி மேலாண்மைக்கும் மற்றும் கல்வி நிர்வாகத்திற்கும் இடையே உள்ள தொடர்பு, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா தலைமை செயல்படும் விதங்கள், ஸ்டைல்ஸ் ஆஃப் லீடர்ஷிப்,
கல்வி நிர்வாக கொள்கைகள் தியரிஸ் ஆஃப் எஜுகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபைவ் வந்து இப்போ ஃபைவ் மார்க் கொஷின் பேங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி நிர்வாகத்தின் நோக்கங்களும் குறிக்கோள்களும் எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் கல்வி நிர்வாகத்தின் பரப்பெல்லை ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்புகளை அளவிடுதல் மெஷர்மெண்ட் ஆஃப் லீடர்ஷிப் யூனிட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென் மார்க் கொஷின் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் கல்விக்கு நிதியளிப்பதற்கான அமைப்பு முறை ஸோ இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லாஸ்ட் சாப்டரில் யூனிட் ஃபைவ்ல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியாவில் கல்விக்கு அந்த நிதி அளிப்பதற்கான அமைப்பு முறை எப்படி இருக்குது ஃபண்டிங் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனல் இன் இந்தியா அதே மாதிரி யூஎன் எஃபிஏ மற்றும் யூஎன் டிபி பற்றி விவாதிக்கும் டிஸ்கஸ் அபவுட் த யூஎன் எஃபிஏ அண்டு யூஎன் டிபி ஃபைவ் மார்க் கொஷின் பேங்க் இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா கல்விக்கு நிதியளித்தல் யுனெஸ்கோவின் பங்கு ரோல் ஆஃப் யுனெஸ்கோ இன் ஃபினான்சிங் எஜுகேஷன் கல்விக்கு நிதியளிப்பதற்கான ஆதாரங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஃபினான்சிங் ஃபார் எஜுகேஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா கல்விக்கு நிதியளிப்பதில் மாநில அரசுகளுடைய பங்கு ரோல் த ஸ்டேட் ஆஃப் கவர்மெண்டல் ஃபினான்சிங் இன் எஜுகேஷன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி நிதியளித்தல் உலக வங்கியோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான குவஸ்டின் இது நம்ம டென் மார்க்லையும் எதிர்பார்க்கலாம் ஃபைவ் மார்க்லையும் எதிர்பார்க்கலாம் ரோல் ஆஃப் வேர்ல்டு பேங்க் ரோல் ஆஃப் வேர்ல்டு பேங்க் இன் ஃபினான்சிங் எஜுகேஷன் ஸோ அவ்வளோதான் ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லா கொஷின்ஸுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்டிங் டிசிப்ளின் சப்ஜெக்ட் அப்லோட் பண்ணிட்டோம் அதே மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கும் அப்லோட் பண்ணிட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பர்னே வந்து சொல்லலாம் இப்போ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் முடிச்சுட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூலுக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் போவீங்க ஸோ அப்போ இதை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க நீங்கள் தியரியாக படித்ததை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லாமே தெரிஞ்சுக்கிங்க ஒரு ஸ்கூல்லாம் எப்படி இருக்கணும் அந்த ஸ்கூலோட நிர்வாகம் எப்படி அந்த ஸ்கூலில் எஜுகேஷன்லாம் எப்படி டீச் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க ஸ்லோனர்ஸ் எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம டீச்சிங் பண்ணணும் அவங்கள நம்ம எப்படி படிக்க வைக்கணும் அதாவது கற்றலில் எப்படி அவங்களுக்கு ஆர்வத்தை வந்து தூண்டு வைக்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா வந்து நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகக்கூடிய ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்ப்பீங்க நீங்கள் தியரியாக படிக்கிறத அங்கே ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பீங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இந்த செமஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா முடியுது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரில் செகண்ட் செமஸ்டர் முடியுது ஸோ இதுக்கு மேலே நீங்கள் செகண்ட் இயரில் தேர்ட் செமஸ்டரில் ஃபுல்லாக டீச்சிங் ப்ராக்டிஸ் ஒரு நியூ என்வரான்மெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஸ்கூலுக்கு நம்ம டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிறோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ப்ராக்டிஸ் சொல்ல மாட்டோம் அதாவது நம்ம ஆசிரியர்களுக்கான ஒரு புதிய உலகம்தான் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி அப்படின்னு சொல்லலாம் அந்த பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நடைமுறை பயன்கள் இருக்குது மாணவர்கள் எப்படி இருக்காங்க ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்க மாணவர்களை நம்ம மோட்டிவேஷன் பண்ணும்போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க மாணவர்களை நம்ம இந்த மாதிரி திட்டும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு நியூ என்வரான்மெண்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகிறீங்க பிஎட் செகண்ட் இயரில் தேர்ட் செமஸ்டரில் ஸோ உங்களுடைய செமஸ்டர் எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய டீச்சிங் ப்ராக்டிஸ் ஆசிரியர்களுக்கான கற்பித்தல் பயிற்சி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய பாதை ஆரம்பிக்குது ஸோ அந்த புதிய பாதையில் நீங்கள் நல்லா செல்கிறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வீடியோ அனுப்பினதை ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ